ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கலாம் கேபின் ஜிபி யூடியூப்ஸ்களுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொரோனா சம்மந்தமான தகவல் தான். கொரோனா வந்து இப்போ நம்ம ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா கொரோனா குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொரோனாவோட எப்படி போன வருஷம் இந்த மாதம் இந்த வருஷத்துலேருந்து கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த 2021 மார்ச்ல வந்து கொரோனாவோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 மேற்பட்ட கொரோனா கேஸ்கள் வந்து பதிவாகிருக்குது. இதனால் நம்ம அரசு வந்து கொரோனா தடுப்பூசி வந்து எல்லாருக்கும் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. வீடு வீடாக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வேறு தேர்தல் பிரச்சாரம் வேறு போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் தடுப்பூசியை போட்டு கொண்டவங்க என்னென்ன தவிர வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, தடுப்பூசி போட்டுக்கொண்டோம் இனி நமக்கு வந்து கொரோனா வராது, இந்த மனநிலையை வந்து கைவிட்டுருங்க. முன்பு எப்படி விழிப்புணர்வோடு செயல்பட்டிருக்கோ அப்படியே தான் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக முதல் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகு சரியான இடைவெளியில் இரண்டாவது தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். முதல் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகு குறிப்பிட்ட சதவீதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது தடுப்பூசி வந்து போடுறதில்ல, இது வந்து தவறான செயல். ஏன்னா ரெண்டாவது தடுப்பூசி போட்டு 2 அப்புறம்தான் நம்ம உடல்லே வந்து அந்த கொரோனாவை எதிர்க்கக்கூடிய சக்தி, அந்த எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாகுது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து ரெண்டாவது தடுப்பூசியும் கட்டாயம் போட்டு கரெக்டான அந்த பாதுகாப்போடு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நாம் தான் தடுப்பூசி செலுத்தி கொண்டோமே, ஏன் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற எண்ணம் வந்து கூடவே கூடாது. முகக்கவசம் என்பது கொரோனா தொற்றிலிருந்து காக்கும் உயிர்க்கவசம் என்பதை ஒருபோதும் நம்ம வந்து மறக்கக்கூடாது. தடுப்பூசி செலுத்தி கொண்டாலும் இல்லாவிட்டாலும் கொரோனா தொற்று என்பது இந்த உலகை விட்டு ஒளியும் வரை நிச்சயம் முகக்கவசம் அணிந்து கொண்டு பொது இடங்களில் செல்வது நன்மையை பயக்கும். சரி, ஏற்கனவே எனக்கு கொரோனா வந்துவிட்டது, இரண்டாவது முறை கொரோனா வராது என்று சொல்கிறார்களே, பிறகு நான் ஏன் தடுப்பூசி செலுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே கொரோனா வந்துவிட்டாலும் கூட நிச்சயமாக கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொள்ளத்தான் வேண்டும். ஒருவேளை தடுப்பூசி செலுத்தி கொள்ளாவிட்டால் கொரோனா வராதவர்களைப் போலவே நீங்களும் தொற்று பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் கொண்டவர்களாக கருதப்படுவீர்கள். அதாவது மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கொரோனா வந்தவர் தடுப்பூசி செலுத்தி கொள்ளும்போது அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எனவே தடுப்பூசி அவசியம். ஆனால் மிக சமீபத்தில்தான் கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தாலும் குறைந்தது 1 பிறகு கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொள்ளலாம். அது உங்களுக்கு நீண்ட கால பயனை அளிக்கும். பயணங்களில் அலட்சியம் கூடாது. நாம் தடுப்பூசி செலுத்தி போட்டுக்கொண்டோம் என்றாலும் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதும், பயணங்களின் போது மிக அஜாக்கிரதையாக இருப்பதும் கூடாது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதும் பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிகவும் அவசியம். ஏனெனில் உருமாறிய புதிய வகை கொரோனா பரவி வருகிறது. உங்களைப் போலவே மற்றவர்களும் அலட்சியத்துடன் இருந்தால் நிச்சயம் அதான் 2 எழுவதை தவிர்க்க முடியாது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது நமது குடும்பத்துடன் ஒற்றுமையாக பாதுகாப்பாக வாழவே தான், அதில்லாமல் பெருங்கூட்டங்களில் கலந்து கொள்ள அல்ல. எனவே எங்கு சென்றாலும் சமூக இடைவெளியை நிச்சயம் பின்பற்றுங்கள். அதான் நம்மளே இந்த தகவல் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.